ஆரம்ப சுகாதார நிலையங்கள் குறித்த அமைச்சர் மா சுப்பிரமணியனின் பேச்சு உண்மைக்கு புறம்பானது. தனது தலைமையிலான அதிமுக ஆட்சியில் 42 ஆரம்ப சுகாதார நிலையங்களை திறந்து வைத்துள்ளதாக ஆதாரங்களுடன் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பதிலடி. திமுக ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் அமைக்கப்பட்ட 52 குழுக்களின் நிலை என்ன என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தல். கர்நாடகாவிடமிருந்து காவிரியில் முறையாக தண்ணீரை பெறாததால் குறுவை சாகுபடி பாதிப்பு. விடியா திமுக அரசு மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தேர்தல் வாக்குறுதிகளில் 97% நிறைவேற்றிவிட்டதாக திமுகவினர் பச்சை பொய் சொல்கின்றனர். வெறும் 10% மட்டுமே நிறைவேற்றி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சாடல். மக்கள் பிரச்சினைகள் குறித்து சட்டப்பேரவையில் பேசினால் நேரலை துண்டிக்கப்படுகிறது. பேச்சுகளை ஒளிபரப்பவும் இல்லை, காட்சிகளை வழங்கவும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. சென்னை வேப்பேரி காவல் ஆணையர் அலுவலகம் அருகே 100க்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல். 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்தி வரும் மாற்றுத்திறனாளிகளை கண்டுகொள்ளாத விடியா திமுக அரசு. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையை திமுக அரசு சிறப்பு கவனம் செலுத்தி நிறைவேற்ற வேண்டும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் 19 தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். அமலாக்கத்துறை வாதம் நிறைவடைந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை ஒத்திவைப்பு. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கை தள்ளி வைக்கக்கூடிய செந்தில் பாலாஜியின் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யும் முறை நாளை தொடங்குவதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவிப்பு. செந்தில் பாலாஜி நாளை நேரில் ஆஜர்படுத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. அமலாக்கத்துறை வழக்கில் கைதான செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நாளை வரை நீட்டிப்பு. 20வது முறையாக நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. மத்திய மாநில அரசுகளின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து போக்குவரத்து தொழிலாளர்கள் நாளை பொது வேலை நிறுத்தம். போக்குவரத்து தொழிலாளர்களும் நாளை பொது வேலை நிறுத்தத்தில் பங்கேற்பார்கள் என அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் அறிவிப்பு. டெல்லியில் போராடினால் அடுக்குமொழி வசனம் பேசி ஆதரிப்போம், தமிழ்நாட்டில் போராடினால் குண்டாஸ் போடுவோம் என்ற ரீதியில் செயல்பட்டு வருகிறது விடியா திமுக அரசு. எக்ஸ் வலைதளத்தில் ஸ்டாலினை குறிப்பிட்டு மேற்கு தொடர்ச்சி மலை படத்தின் இயக்குனர் லிலின் பாரதி கடும் விமர்சனம். சென்னை போரூரில் கட்டிங் வாங்குவதில் தகராறு. 153வது வார்டு திமுக கவுன்சிலரின் கணவர் மீது திமுகவினரே கொலைவெறி தாக்குதல் நடத்திய காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் இளைஞரை கடுமையாக தாக்கிய காவலர், நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. தருமபுரியில் திமுகவை சேர்ந்த நகர்மன்ற தலைவியின் கணவர் அரசு அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு அராஜகம். குறைகளை சொல்ல வந்தவர்களை மிரட்டி அடிக்க பாய்ந்த வீடியோ வெளியானதால் மக்கள் அதிர்ச்சி. பொதுமக்களை அடிக்க பாய்ந்த திமுக நிர்வாகி மீது தருமபுரி எஸ்பி அலுவலகத்தில் புகார். அரசு அலுவலகத்தில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அதிகாரம் அராஜகம் செய்வதுதான் திராவிட மாடலா என பொதுமக்கள் கேள்வி. என்ன
புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய கோரி சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினர் சென்னையில் நாளை முற்றுகை போராட்டம். முதல்வர் இல்ல முற்றுகை போராட்ட அறிவிப்பால் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினர் ஆங்காங்கே கைது. தேர்தல் பத்திர முறையை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. அனைத்து வங்கிகளும் தேர்தல் பத்திர விற்பனையை உடனடியாக நிறுத்தவும் ஆணை. தேர்தல் நன்கொடை பெற்ற கட்சிகளின் விவரங்களை ஸ்டேட் வங்கி மார்ச் 31ஆம் தேதிக்குள் வழங்க உச்சநீதிமன்றம் ஆணை. கருப்பு பணத்தை தடுக்க தேர்தல் பத்திர திட்டம் உதவும் என்ற கருத்து ஏற்புடையதல்ல என நீதிபதிகள் திட்டவட்டம். பெயர் குறிப்பிடாத தேர்தல் பத்திரங்கள் ஆர்டிஐ சட்டத்திற்கு எதிராக அமையும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு. தேர்தல் பத்திர திட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானவை என்றும் கருத்து. தேர்தல் பத்திரம் செல்லாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்க்கட்சித் தலைவர் வரவேற்பு. தேர்தல் பத்திரம் மூலம் பணம் பெறாத இயக்கம் அதிமுக தான் எனவும் பெருமிதம். தேர்தல் நன்கொடை பத்திரம் மூலம் திமுக எத்தனை கோடி வாங்கியுள்ளது என்பது கூட தெரியாமல் உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்ற ஸ்டாலின். பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சிப்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம். சென்னையில் வரும் 24-25ஆம் தேதிகளில் தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. மக்களவைத் தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் வரும் 23ஆம் தேதி சென்னை வருகிறார். மக்களவைத் தேர்தல் நடைபெறும் தேதியை மார்ச் 15ல் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்க வாய்ப்புள்ளதாக தகவல். மக்களவைத் தேர்தல் தொடர்பாக மார்ச் 13ஆம் தேதி வரை பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று தேர்தல் ஆணையர் ஆலோசனை. குஜராத் மாநிலத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் 2,38,000 பட்டதாரி இளைஞர்கள் அரசு வேலைக்காக விண்ணப்பித்திருந்த நிலையில் வெறும் 32 பேருக்கு மட்டுமே அரசு வேலை கிடைத்திருப்பதாக தகவல். தமிழகத்தில் நடைப்பயணம் என்ற பெயரில் நாடகமாடி கொண்டிருக்கும் அண்ணாமலையின் வெற்று வாக்குறுதிகள் அம்பலம். சென்னை அண்ணா நகரில் போதை மாத்திரைகள் விற்பனையில் ஈடுபட்ட 7 பேர் கைது. விடிய ஆட்சியில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே விசிக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோல் குண்டு வீச்சு. விடியா திமுக ஆட்சியில் அதன் கூட்டணி கட்சிக்கே பாதுகாப்பில்லாத அவலம். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இங்குபெட்டருக்கு கல் வைத்து முட்டுக் கொடுத்து பச்சிலும் குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கும் அவலம். விடியா திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனையில் பரிதாப நிலையில் இருப்பதாகவும் மாரத்தன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கண்டுகொள்ளாமல் விளம்பரம் தேடுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதல்வர் வீடு அருகிலேயே மாமூல் கேட்டு உணவகத்தை சூறையாடி ரவுடிகள் அராஜகம். காவல்துறையை கையில் வைத்திருந்தும் குற்றங்களை தடுக்க முடியாமல் திணறும் பொம்மை முதல்வராக ஸ்டாலின் வலம் வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் கூடலூர் அருகே தனியார் பேருந்து மோதி தந்தை மகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. அதிவேகமாக பேருந்தை இயக்கி விபத்து ஏற்படுத்திய தனியார் பேருந்து ஓட்டுநர் கைது. தமிழக கோயில்களில் மாசி திருவிழா கோலாகலம். திருச்செந்தூர் கோயிலில் அழகு குத்தி பக்தர்கள் நேர்த்திக்கட்டன். காப்பீட்டு பங்குகளை வாங்கி விற்றதன் மூலம் ஆக்சிஸ் வங்கி 5,100 கோடி ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டதாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. முறைகேடு தொடர்பாக குழு அமைத்து விசாரிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை மார்ச் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு.